Assalamu alaikum. Hi everyone. Welcome to our channel VM Cooking and Vlogs. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரமதானுடைய ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பாண்டன் லீஃப், ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கேரட், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, அடுத்தது ஒரு கால் கப் அளவு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு லவங்கம், ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒயிட் ரைஸ்னு இருக்கும், அதுதான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ இந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கப் ரைஸ் போட்டிங்கன்னா 5 பேர் தாராளமாக கஞ்சி குடிக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டால் போதும். அப்புறம் இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கையை வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிடுங்க. இந்த அரிசியெல்லாம் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி நொய் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி போடுறதுனால சீக்கிரம் வந்து ரைஸ் வெந்துடும். அடுத்து இதில் பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேரட், பாண்டன் லீஃப், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இது வந்து கொஞ்சம் நல்லா காரமான பச்சை மிளகாய் தான், ஸோ அதனால தான் நான் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் கியூப் ஒரு பாக்ஸில் வந்து இதே மாதிரி 2 இருக்கும், அதில் ஒரு இதில் பாதி தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு நல்லா இந்த கஞ்சியை கொதிக்க விடலாம். எடுத்த உடனே குக்கரை வந்து மூடிடாதீங்க, ஏன்னா தண்ணி நிறையா வச்சுருக்கிறதுனால வெளியே ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்து வெளியாகாது. ஸோ இப்போ இதை கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் அளவுக்கு கொடுங்க. தண்ணி நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக அடிப்பிடிக்காது, பட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி அளவு வந்து நம்ம திட்டமாக தான் வச்சுருக்கோம். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வைக்கலை. ஃபுல்லாக நம்ம இந்த ரைஸ்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 5 விசில் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சியெல்லாம் வெந்துருச்சு, பட் திக்காக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து தேங்காய்ப்பால் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங் இன்க்ரீடியன்ஸில் வந்து தேங்காய்ப்பால் சொல்ல மறந்துட்டேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸை பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிடலாம். பட் ரைஸ் வேகலைன்னா கவர் பண்ணி இன்னும் 2-3 விசில் அளவுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து இதில் வந்து 2 கப் தேங்காய்ப்பால் 1 கப் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு கஞ்சி பதத்துக்கு தண்ணி போதுமானதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, பட் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்மளுடைய நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், மற்றபடி நமக்கு வந்து எந்த சிரமமும் கிடையாது இதில். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.